வணக்கம். இன்றைய தினம் 17 மே 2023. நேரம் வந்து சரியா 9:38 ஆகுது. ஆனால் நான் டிராவலிங்கில் இருக்கிறபடினால என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரெக்கார்டு பண்ண முடியல. ட்ராவலிங்கில் இருக்கனால என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து காத்தாலேருந்தே பை எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு, ரெண்டு லாட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு, திரும்ப 3 லாட் எடுத்து அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. மார்க்கெட் நம்ம ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி தான், இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப மூமெண்ட்டை கொடுக்கறது இல்லை. மூமெண்ட்ஸ் காத்தால் டைமில் வெறும் 1300 கிட்ட மைனஸில் இருக்குது. இந்தியா விக்ஸ் சார்ட்டை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா திரும்ப 13 கீழே தான் இருக்குது. கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருந்ததே 13 கீழே இருக்குது. மினிமம் ஒரு 15-16 வந்தால் தான் ஓரளவு ஒரு பேங்க் நிஃப்டி வந்து மூமெண்ட் கொடுக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேரம் பார்க்குறோம், சரியாக 7:50 ஆகுது. இன்றைக்கி மார்னிங் என்ன ஆச்சுன்னா பையில் வந்து 3 இதுவரையும் ஹைப்ரிட்டில் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. செல்லில் பார்த்தீங்கன்னா அதே போல் 1, 2, 3, 5 வரையும் வந்தது, வந்துட்டு கீழே வர ஆரம்பிச்சது. பட் நான் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால என்னால் இது பண்ண முடியல. எனக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூலேருந்து எல்லாமே இருந்தது, விபிஎஸ் கூட கனெக்ட் ஆகலை, ஸோ ரெக்கார்டு பண்ண முடியல. நான் 1700 கிட்டே எனக்கு லாஸ் வரும்போதே நான் வந்து கட் பண்ணிட்டேன். காட்டுற மாதிரி 1700 கட் பண்ணிட்டேன். கால் சைடு காத்தல் நம்ம பார்த்தோம். புட் சைடு வந்து என்ன ஆச்சுன்னா எல்லாமே இதில் ரிக்கவர் ஆகி ஒரு டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆகிட்டு, இன்னொன்று வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும்போது நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேடு முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். எப்படி இருந்தாலும் இந்த வீக் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், என்னால் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.